அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழே ஐந்தாவது பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது, ஏற்கனவே சாட்யாயினி உபநிடத்தில் இருக்கக்கூடிய யத் பவாசி தத் பவசி என்ற ஸ்லோகத்தின் அடிப்படையில், அதாவது எண்ணுகிறபடியே ஆகிறாய் என்ற பகுதியை வேதாந்தத்தில் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பிணைந்திருக்கிறது என்பதை பற்றி நான் ஓரளவுக்கு நான்காவது பகுதியில் சொல்லி வந்தேன். இதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நீங்கள் ஐந்தாவது பகுதியையும் முறைப்படுத்தி கொள்ளலாம். ஐந்தாவது பகுதியினுடைய தொடர்ச்சி, அன்பிற்கினியவர்களே, நமது உடலானது குறைந்தது 50 டிரில்லியன் செல்களால் ஆனது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அதாவது 50 டிரில்லியன் செல்களாலும், அதைப்போன்று மூளையில் 10,000 கோடி நியூரான்களாலும் செல்களாலும் படைக்கப்பட்டதுதான் இந்த உடலானது. இந்த உடலுக்குள்ளே எல்லையற்ற சக்தியும் அதனுடைய தொடர் பயிற்சியும் முயற்சியும் நாம் கருவறையிலிருந்து வெளியே வந்து கல்லறை செல்லும் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய எல்லையற்ற சக்தியினை ஒரு மனிதன் பெறுவதற்கு அவனுடைய மரபணு திறனும் அம்மரபணு திறனின் தூண்டலும் அத்தூண்டலுக்குரிய சரியான முயற்சியும் அவைகளுக்குரிய இடைவிடாத தொடர்பயிற்சிகள் மட்டுமே என்பதை உணர்ந்தால் எல்லையற்ற சக்தியினை அவரவர் தேர்வு செய்யும் துறையில் கட்டாயம் பெற முடியும். இதனுடைய தொடர் பயிற்சியும் முயற்சியும் உங்களுடைய எண்ணங்களினாலும் அறிவினாலும் நுண்ணறிவினாலும் பகுத்தறிவினாலும் மரபணு திறன்களினுடைய கூட்டமைப்பினாலும் ஒன்றுக்கொன்று இணைந்தும் பிணைந்தும் அகப்புறமாக செயல்படும் ஒன்றின் மூலம்தான் உங்களுடைய எல்லையற்ற சக்தி இந்த உடம்பிற்குள்ளே ஊடாடி பரவிக்கொண்டிருக்க எல்லையற்ற சக்தியினுடைய எழுச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் இவர்கள் சோல் எனர்ஜி என்று கூறுகிறார்கள், சுப்ரீம் கான்சியஸ்னஸ் என்று கூறுகிறார்கள், ஆத்மசக்தி என்று கூறுகிறார்கள். பெயர்களை எப்படி வேண்டுமானும் வைத்து கொள்ளலாம். இச்சக்திகள் பிரபஞ்சத்திலிருந்தும் மூளை சுய சுழற்சியில் இருந்தும் அறிவிற்கும் மரபணு திறன்களுக்கும் மனத்தின் வழியாக சென்றடைகிறது. மனம் வைராக்கிய விவேகத்துடன் வள்ளுவர் கூறிய மனத்திற்பமும் ஊக்கமும் அடைகிறது. அசைக்க முடியாத மனத்திற்பத்தையும் ஊக்கத்தையும் அடைந்த மனித உலகத்தில் உள்ள எந்த செயலையும் செய்ய அம்மனிதன் தன்னுடைய எல்லையற்ற சக்தியின் வலிமையையும் அதனுடைய விரிவாக்கத்தையும் உணர்ந்து கொள்ள பயமற்ற சுயத்தையும் சுயம் உற்ற சூட்சுமத்தையும் அடைந்து விடுகிறான். எண்ணுகிறபடியே ஆகிறான் என்ற வேதாந்தத்தின் உள்ளே எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தால் வேதாந்தத்தின் மகிமை புரியும். அடுத்து, மனோநாசம் ஜென்ம விமோச்சனம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். யோக சிகோபனிஷத்து மனத என்ற உபநிடத்தின் மூலம் இது கிடைக்கிறது. மனதாலே மனதை கவனித்து அதன் ஓட்டம் நின்றதை காணும் பொழுது காணுதற்கரிய பரபிரம்மத்தை ஒருவன் காண்கிறான் என்பதுதான் இந்த கருத்தாக்கம். அங்ஙனம்
மனதால் மனதை பார்த்த யோகியானவன் முக்தனாகிறான், ஜீவன் முக்தனாகிறான். மனதால் மனதை பார்த்து எப்பொழுதும் உள் மனநிலையை நாட வேண்டும். மனத்தால் மனத்தை பார்த்து எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்தவனாக வேண்டும். அதுதான் ஞானம் ஸ்வயம், ஞானம் நச்சேயச். அதாவது ஞானம் அடைந்த பிறகு அந்த ஞானம் என்ற உணர்வும் தானும் அழிந்து விடும். எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் எண்ணமற்ற நிலை உருவாகும். பிணம் சுடு கலி போல் இதயத்தில் உள்ள முடிச்சுக்கள் தளர்கின்றன. எல்லா சந்தேகங்களும் அகன்று விடுகின்றன. மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதே அறிவியல் உண்மை. அத்தகைய மனம் பற்றி முதலில் காண்போம். மனம் என்ற கருத்தாக்கம். மனம் என்பது உடலுக்குள் இருந்து வெளியே வந்து வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை, செய்திகளை, உணர்வுகளை உள்வாங்குதல் மூலம் எண்ணங்களை, இயக்கங்களை தனி மனித மூளைக்குள் எடுத்து செல்லும் அடையாளமற்ற, தொட முடியாத, எண்ணிக்கைக்கு அடங்காத, வேகமுள்ள, அறிவுக்குள் எளிமையாக கட்டுப்படாத, அதி நுண் மென் மின் ஒரு இடைக்கருவியாகும். அது ஒரு மீடியேட்டர் போன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எண்ணத்தின் வலிமையை வைத்தும் அறிவின் வலிமையை வைத்தும் செயல்களின் வலிமையை வைத்தும் பகுத்தறியும் பகுத்தறிவை வைத்தும் நுண்ணறிவை வைத்தும் வள்ளுவன் கூறிய தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் கையுறவும் என்று கூறும் அந்த நிகழ்வுகளை பொறுத்தும் மனத்தினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று கூறும்போது மனதை செம்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாம் உணர்வதற்கு முன்னாலே மனம் என்பது என்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வோம். மனம் அடங்கினால் தென்றலை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு மென்மையாக ஒட்டுமொத்த உடல் அறிவு எல்லாமே மாறிவிடும். எழுந்தால் சுனாமியை காட்டிலும் கடுமையாகவும் கொடுமையாகவும் எழுந்துவிடும். மூளை சக்தியின் ஆற்றலை கூட அளவிட முடியும். ஏனென்றால் மூளையின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூளையில் உள்ள அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, உடலறிவு, செயலறிவு, மனச்சாட்சி, பன்முகத்திறன் ஆகியவைகளை பொறுத்தே நடைபெறும். மனத்தின் சக்தியானது மூளையையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும், அதாவது பஞ்சபூதங்கள், மற்ற சிறு பெரு உயிரினங்கள், மனித உயிரினங்கள், இயற்கை கோள்கள், பூமி, வானம் ஆகிய அனைத்திலும் நுண் நுழைவோடு நுழைந்து அவைகளுக்கு தெரியாமலே அவைகளையே இயக்கும் ஒரு இயக்கமற்ற இயக்கமாக மாறிவிடும். மனம் ஒரு தென்றல். மனம் அதிநுண்மையான தென்றல் போன்று அமைதியாக இருக்கும் என்பதன் அறிவியல் உண்மையை உணர்வோம். கனவற்ற உறக்கத்தில் உறங்கி எழுந்த நேரங்களை நினைவுறுத்தி பார்த்தால் இந்த உண்மை நன்கு விளங்கும். அதாவது நாம் உலகத்தையும் மறந்து தன்னையும் மறந்து இருப்போம் என்பதுதான் அதனுடைய அறிவியல் உண்மையாகும். அதாவது எந்த எண்ணங்களும் இல்லாமல், அதாவது முழுமையாக நினைவு இழந்த சூழ்நிலையில் உறங்கியிருப்போம். நினைவு இழந்து என்றால் எண்ணங்கள் இல்லாமல் மட்டுமே. இதன் மூலம் நாம் எண்ணங்கள் குறைந்த நிலையில் மட்டுமே, எண்ணங்கள் ஒடுங்கிய நிலையில் மட்டுமே, எண்ணங்கள் அமிழ்ந்த நிலையில் மட்டுமே என்பதுதான் அது.
இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இயற்கையே கனவற்ற உறக்கம் மூலம் நம்மை நினைவிழக்கச் செய்கிறது. அதாவது எண்ணங்களே இல்லாமல் நமது உடம்பு அமைதியாக இயங்குகிறது. அதாவது எண்ணங்களே இல்லாமல் நமது உடம்பு அதனுடைய தன்னிலையில் இயங்கும் நிலை ஏற்படுகிறது. இங்கு எண்ணம் அற்ற, அதாவது நோ தாட் நிலையை, எண்ணம் ஒடுங்கிய நிலையை உணர முடிகிறது. இதைப்போன்றுதான் தியான முறைகளும். உண்மையான தியான நேரங்களில் மனம் ஒடுங்குகிறது, அப்போது நம்மை மறக்கிறோம். டிரான்சென்டிங் ஸ்பேஸ் என்று சொல்லுவது போல உலகத்தையும் நேரத்தையும் மறக்கிறோம். நினைவுகள் எண்ணங்கள் ஒடுங்கி இருக்கிறோம். இதைப்போன்றுதான் ஒரு செயலில் உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள் ஆகிய அனைத்தும் 100% ஒன்றி அந்த நிகழ்வில் ஈடுபடும் போது மனமும் இவைகளோடு இணைந்து ஈடுபட்டுவிடும். இயற்கையாகவே, அனிச்சை செயலாகவே உலகத்தையும் தன்னையும் இடத்தையும் காலத்தையும் மறந்து விடுவோம். இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராஜயோகம் என்ற நூலில் பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு உரை எழுதும்போது இது பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றார். உங்களுடைய ஈடுபாட்டினுடைய இரகசியத்தை நீங்கள் எவ்வளவு நேரம் ஒன்றில் ஈடுபட்டு மறந்திருக்கிறீர்களோ அதை புரிந்து கொள்ளலாம். அதுவே ஒரு தியான நிலை என்று அவர் கூறுகின்றார். உதாரணமாக அவரவர்களுக்கு மேற்படி 100% பிடித்த படிப்பு, விளையாட்டு, கலைகள் போன்றவைகளில் ஒருவர் ஈடுபடும் போது எவ்விதமான கஷ்டமான